வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா புதினா சட்னி. இந்த புதினா சட்னி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து நம்ம புதினா, தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். அது இல்லாமல் கொஞ்சமாக கடலப்பருப்பும் கொஞ்சம் உளுந்தும் சேர்த்து இதை பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே டைம் இட்லி வந்து சூடாக இருக்கும்போது இதை வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும். இது நம்ம இப்போ எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இப்போ பார்க்கலாம். புதினா வந்து நல்லா ஒரு கையளவு எடுத்துக்கலாம். இப்படி பாருங்கள், அப்படி அலசி எடுத்தோம்னாக்கா இப்படி நல்லா கைக்கு நல்லா உள்ளே அடக்கமாக வரணும். இந்த அளவு நீங்கள் இப்படி போடும்போது உதிரியாக ஒரு தட்டு நிறையா வரணும். நல்லா ஆஞ்சி கழுவி வச்சுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு மூணு நாலு துண்டு இப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அஞ்சாறு துண்டு எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு காஞ்சி மிளகாய் வந்து நம்ம தாளிக்கும் போது பயன்படுத்த போகிறோம். தேங்காய் துருவல் வந்து ஒரு அரை மூடி, ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் அரை மூடி, ரொம்ப பெரிய தேங்காய் இல்லை, மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு அரை மூடி. ஒன்றரை டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வந்து குண்டு உளுந்து, கடுகு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம். எண்ணெய் உப்பு தேவையான அளவு பயன்படுத்த போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய், இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடலப்பயிறை போட்டுக்கங்க. கடலப்பயிறு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. பொரிய ஆரம்பிச்சோன்னு அப்படியே உளுந்து சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 30-45 செகண்டுக்குள்ளே இது நல்ல பொன்னிறமாக ஆகிடும். அந்த ஸ்டேஜில் இந்த பச்சை மிளகாயை உடச்சி போடுங்க. முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். ஏன்னா பக்கத்தில் குழந்தைங்களாம் இருந்ததுன்னா டக்குன்னு கண்ணில் போடும். அதனால் உடச்சி போடுங்க. கூடவே அந்த இஞ்சியும் போட்டுருவாங்க. இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கங்க. அப்புறம் தேங்காய் போடும்போது ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ளேமை அதிகப்படுத்திட்டு ஒரு 30 செகண்டு பதக்குங்க. இந்த புதினா சட்னி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணுறது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புதினா துவையல் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதனால் புதினா துவையல் எப்படி பண்ணுறதுனா நீங்கள் நம்ம சேனலில் பாருங்கள், புதினா துவையல் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன். 30 செகண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இப்போ இந்த புதினா இலையை போட்டுக்கோம். இது பார்க்க தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்குச்சின்னா கொஞ்சமாக தான் வரும். நல்ல வாசனையாக இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த புதினா சட்னியில் கொஞ்சம் புளி வைப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த புளிப்பு கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எப்படி ஆட் பண்ணணும்னா, நம்ம நெல்லிக்காய் இருக்குது இல்லையா, அந்த நெல்லிக்காயிலே சின்ன சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சமாக அப்படி எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து புளி போட மாட்டேன். சில பேர் என்ன போடுவாங்க, உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நான் சொல்கிறேன். புளிப்பு தன்மை கொஞ்சம் தேவை அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக புளி வந்து போட்டுக்கோங்க. வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா சுருங்கி போச்சு பாருங்கள். அப்படியே நம்ம எவ்வளோ போட்டோம், புதினா தழை போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1.5 நிமிஷம் இப்படி வதக்குனீங்கன்னா போதும். ரொம்பலாம் வந்து வதக்க தேவை, 1.5 நிமிஷம். பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறட்டும். நல்லா ஆறின உடனே இதை நம்ம சட்னி போல் அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா சூடாக அரைச்சிங்கன்னா சில பேர் வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, வதக்கிட்டு டக்குன்னு ஜாரில் போட்டுருவாங்க. அப்படி போட்டு நீங்கள் மிக்ஸி ஆன் பண்ணும்போது அந்த ஏர் வந்து அந்த மூடியை தூக்கும். அந்த சூட்டில் அந்த நமக்கு ஸ்டீம் வரும் இல்லையா, அது மூடி தூக்கிடும், டக்குன்னு அடிச்சிடும் மேலே. அதனால் ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. மிக்சியோட இந்த மீடியம் ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ நீங்கள் இதை அரைக்கும்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. தனியாக போடுறத விட அரைக்கும் போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விடுங்க. அப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே நம்ம ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். இப்போ இந்த சட்னி நம்ம தாளிச்சிக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் விடுங்க, லைட்டாக போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எண்ணெய் விட்டு தான் அதெல்லாம் வதக்கியிருக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் உளுந்து, கடுகு நல்லா பொரியட்டும்.
கடுகு பொரியாமல் இருந்ததுன்னா கசக்கும். பாருங்கள் நல்லா வெடித்து பொரியுது பாருங்கள். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடமே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரெண்டு மிளகாயை போட்டுக்கோங்க. இதில் ஓகே, சூப்பரான புதினா சட்னி ரெடி பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு தன்மை கொஞ்சம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க. நம்ம இந்த புதினாலாம் போட்டு வதக்கும் போதே சேர்த்துக்குங்க. புதினா துவையல் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் புதினா துவையல் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்து செய்யுங்க வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.